رباه عفوك إني للنور مدت يداي. ரெண்டு இசை தான், ரெண்டு ஹராம் தான். அது இஸ்லாமிய கீதம் தான் இருந்தாலும் எந்த கீதம் ஆயிருந்தாலும் சரி, பாருங்க எவ்வளவு சாதனை செஞ்சுட்டு மூத்தா போயிட்டாரு. இல்ல அல்லா பாதுகாக்கணும், கபருக்குள்ள அந்த மியூசிக்கை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய பாவம் போவுமே. அதனால இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி முவாஃபகாத்துல எழுதுறாங்க, இமாம் ஷாத்திபி முக்கியமான ஒரு உசூலி எழுதுறாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் மரணித்து அவனோடு அவனுடைய பாவங்கள் மரணித்து விட்டால் அவனுக்கு சுகசோகனம் உண்டாகட்டும். ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றால் அது மிகப்பெரிய கேடுன்னு சொன்னாங்க. ஒரு பெண் ஒரு போட்டோவை போட்டுட்டு மூத்த வருவா, அந்த பெண் அப்படியே வாட்ஸ்அப் அது இதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறவன் பார்வைகள் ஒவ்வொன்றுக்கும் அவ தீமைக்கு காரணமாக இருந்துருவா. என்ன சகோதரியா இருக்கலாம், தாயா இருக்கலாம். அதே மாதிரிதான் நம்மளும் ஏதாவது ஒரு ஹராமான ஒரு விஷயத்தையோ, அல்லது ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணுடைய படத்தையோ, அல்லது ஏதாவது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி ரசூலா மீது பரப்பிட்டு நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னு வைங்க, கியாமத்து நாள் வரை அது சுத்தி 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 கபருக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இமாம் ஷாத்திபி அழகா சொல்றாங்க. அப்ப எனவே வந்து ஹராம்லயும் ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நம்ம மூத்தா போறதோட முடிஞ்சு போறது. எப்படி மூத்தா போன நன்மையில வாசல் மூடப்படும் மூன்று விஷயங்களை தவிர என்பதை போல, இந்த சதகா ஜாரியா இல்முன் யுந்தஃபவ் மாதிரி ஜஹலுன் யுந்தஃபவ் ஒன்று இருக்குது. நீ செஞ்ச பயனுள்ள மடமைனா என்ன? நான் செஞ்சுட்டு போனது மடமை, ஆனால் அது பயனுள்ளது. யாருக்கு? கேடான பயன் உனக்கு. பெரிய அவர் யோசிக்கிறது இல்லையா? இவ்வளோ சகோதரர்கள் சும்மா ஒரு சினிமா தானேன்னு ஷேர் பண்ணி விடுறாங்க. அவங்க யோசிக்கல, அடுத்த நாள் மூத்தாகிறாங்க. அது கியாமத்து நாள் வரைக்கும், அந்த சோசியல் மீடியா இருக்கிற வரைக்கும் எங்கேயோ சுத்தி 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 அதை ஒருத்தன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவன் இதில் போட்டா யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு அதுல விழிப்புணர்வோ, அது யோசிக்கிறாங்க. நம்மளும் முஸ்லீம் சொல்ற எத்தனை இந்த டிக்டாக்ங்கிறது, நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மள வகுப்புக்கு வேண்டி முஸ்லீம் பொம்பளை ஒரு பாட்டை போட்டு மாப்பிள்ளை பொண்டாட்டியும் ஆடுறாங்க. அதை பார்த்த சோல் போட்டு ஃபர்தா போட்டு முஸ்லீம் பொம்பளைகள் நம்மளோட நெருக்கமான சிலவங்க வந்து பயானுக்கு போறாங்க, பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க, முன்சாப்ல இருப்பாரு வாப்பா மகளுங்க டிக்டாக்ல ஆட்டம் நிறைய நம்ம கண்ணால பாக்குறோம். வாப்பா மாஷா அல்லா அவர் பெரிய ஒரு அல்லாம மாதிரி ஒரு இறைநேசர் மாதிரி இருப்பாரு. பிள்ளைய பார்த்தா அங்க டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமே ஆட்டம் ஹலாலான முறையில பயன்படுத்துறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா நம்மளோட நிலைமை இப்படி மோசமா போயிட்டு இருக்கு.